தேர்தலுக்கான நிலைப்பாடு என்ன உங்க வியூகம் என்னன்னு டிசம்பர் மாதத்துல அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன ஸ்டேட்டஸ் இப்போ உரிய காலம் வரும்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்பதை நாங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு சொல்ல சொல்ல வேறு சொல்ல வரோம். மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கான வேலை இல்ல மற்றவங்களாம் இப்போ வந்து ஆளுங்கட்சி தயாராகிட்டு இருக்காங்க தேர்தலுக்காக பிஜேபி ஒரு உங்களுடைய திட்டம் நாங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம். இப்ப கூட கோயம்புத்தூர்ல வர்ற 21ஆம் தேதி கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்துக்கு போறேன். அது தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நாங்கள் நடத்திட்டு மாவட்ட செயலாளர்கள்லாம் திருச்சியில் வர நவம்பர் 4ஆம் தேதி கூட்டம் இருக்கு. அது தொடர்ந்து வருஷம் நாங்கள் தேர்தல் நோக்கி எங்கள் செயல்பாடுகள் இருக்கு. அதாவது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும். அவ்வளவுதான் அதாவது ஹெவியா மழை பெய்யறப்ப சென்னை மாநகரம் மிதக்காம மக்கள் பாதிப்புக்கு ஆளாம எந்தவித உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் காக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதனால் பார்ப்போமே. அவங்க தான் பணிகள்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. ஐப்பசி மாதம் வந்துட்டு இனி ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. சாலைகள் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இன்னும் பிரச்சனைகளாகவே இருக்குது, நிறைய விபத்துகளாக இருக்குது. அந்த சாலை விபத்துகள் வந்து இந்த ரோடு காரணமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் சாலை பாதுகாப்பு ஹெல்மெட்டுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க, நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இதெல்லாம் போடுறாங்க. பட் சாலை வந்து வசதிப்படுத்தாமல் இதெல்லாம் போடுறாங்க. இது எப்படி பொதுமக்களுடைய பற்றி பேசப்படுது, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சாலைகளுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். ஊழல் மலிந்து கிடக்கிறது. இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு விடியலை கொண்டு வருவோம்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் விடியலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அடுத்த தேர்தலில் கொண்டு வர முடியுங்கிறத நீதிமன்றம் ஜாமீன் மறுத்திருக்காங்க. நீதிமன்றத்தோட நடவடிக்கை போய் நம்ம அதை பத்தி நம்ம என்ன குறை சொல்ல, அதை பத்தி நம்ம குறைகள் சொல்ல முடியாது. அதை பற்றி கமெண்ட் சொல்கிறது தவறு. ஏன்னா நீதி அரசர்கள் நீதி பரிபாலனை செய்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கல. அதை தாண்டி இதில் பேச வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரியோ திரைப்படங்கள் மாநில அரசு வந்து நெருக்கடி கொடுத்துருக்கிறதா ஒரு விமர்சனங்கள் வந்துருக்கு. அதுக்கு சீமான் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா விஜய் வந்து அரசியல் வர்றன்ற ஒரு விருப்பம் இருக்கிறதுனால இந்த ஒரு நெருக்கடி மாநில அரசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த திரைப்படத்திற்கோ அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கக்கூடாது, அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக தான். படங்களை ஆதரிக்கிறதும் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்பது ஜனநாயக நாட்டில் மக்கள் கையில் தான் இருக்கு. எல்லாரும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.